சிறப்பு வாய்ந்த தலைவர்கள் அப்படிங்கிற வரிசையில் இன்றைக்கி யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி, சாகித்ய அகாடமி விருது பெற்றவர், சிறந்த தமிழ் எழுத்தாளர். சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியருடைய வாழ்நாள் 1878 டிசம்பர் 10 முதல் 1972 டிசம்பர் 25 வரை. இவர் இந்திய வழக்கறிஞர், விடுதலை போராட்ட வீரர், அரசியல்வாதி மற்றும் எழுத்தாளர் ஆவார். இவரை சுருக்கமாக ராஜாஜி என்றும் சிஆர் என்றும் அழைக்கப்பட்டவர். இந்தியாவின் கடைசி தலைமை ஆளுநராக பணியாற்றியவர், தேசிய காங்கிரஸின் தலைவர், சென்னை மாகாணம் சென்னை மாநில முதலமைச்சர், மேற்கு வங்க ஆளுநர், இந்திய ஒன்றியத்தின் உட்துறை அமைச்சர் போன்ற பல பதவிகளில் இவர் பணியாற்றியுள்ளார். பாரத ரத்னா விருதை பெற்ற முதல் இந்தியர் ஒருவர் இவரே. பிற்காலத்தில் நமது ஜவஹர்லால் நேருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடின் காரணமாக 1959 சுதந்திர கட்சியை தொடங்கினார். இக்கட்சியுடன் கூட்டணி அமைத்து 1967 திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழகத்தில் ஆட்சியை பிடித்தது. கருத்து வேறுபாடுகள் கொண்டிருந்த போதிலும் ஈவே ராமசாமியுடன் தமது கடைசி காலம் வரையில் திரு ராஜாஜி அவர்கள் நட்பு பாராட்டியவர். அணுவாற்றல் போர்க்கருவிகளை குறைக்க போராடியவர். திரு ராஜகோபாலாச்சாரி அவர்கள் என்னென்ன பதவியில் இருந்தார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்திய தலைமை ஆளுநர் ஆண்டு காலம் 1948 முதல் 21 ஜூன் முதல் 1950 26 ஜனவரி வரை. சென்னை முதலமைச்சராக 1952 ஏப்ரல் 10 முதல் 1954 ஏப்ரல் 13 வரை. உட்துறை அமைச்சர் பதவியில் 1950 26 டிசம்பர் முதல் 1951 25 அக்டோபர் வரை. மேற்கு வங்க ஆளுநர் 1947 ஆகஸ்ட் 15 முதல் 1948 ஜூன் 21 முறை. சென்னை மாகாண முதலமைச்சர் பதவியில் 1937 14 ஜூலை முதல் 1939 அக்டோபர் 9 வரை. இவர் பிறந்த இடம் வந்து துறப்பள்ளி, சேலம் மாவட்டத்தில் உள்ள துறப்பள்ளி என்ற இடத்தில் வந்து பிறந்திருக்கிறாரு. ஸோ இப்போ இவரோடது வாழ்க்கை வரலாறு வந்து பார்க்குறோம். ஸோ இவர் கிருஷ்ணகிரி பழைய சேலம் மாவட்டத்தில் ஒசூருக்கு அருகில் துறப்பள்ளி என்ற கிராமத்தில் வந்து பிறந்தார். இவர் தாயர் வந்து சிங்காரம்மா, அவருடைய தந்தை வந்து சக்கரவர்த்தி வெங்கட்டாரையா அப்படின்னு. இவருடைய பள்ளி கல்வி வந்து ஓசூரிலும், உயர்நிலைக் கல்வி வந்து பெங்களூரிலும், கல்லூரி கல்வி பெங்களூர் சென்ட்ரல் கல்லூரியிலும் சென்னை மாகாண கல்லூரியிலும் படித்துள்ளார். இவர் 1898 அலர்மேலு மங்கையார் என்ற பெண்ணை வந்து மணம் முடித்தார். இவருக்கு 1900 இவரது வழக்கறிஞர் தொழிலை ஆரம்பித்தார். 1917 சேலம் நகராட்சி உறுப்பினராகவும் பின்பு நகர தந்தையாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். காங்கிரஸில் சேர்ந்து ரௌலட் சட்டத்திற்கு எதிராக இயக்கம், ஒத்துழையாமை இயக்கம், வைக்கம் சத்தியாகிரகம் போன்றவற்றில் ஈடுபட்டார். 1930 மகாத்மா காந்தியின் தண்டி யாத்திரையை ஒட்டி வேதாரண்யத்தில் உப்பு சத்தியாகிரகம் நடத்தி சிறை சென்றார். 1937 மதராஸ் மாகாணத்தின் முதன்மை மந்திரியாக பொறுப்பேற்று 1940 வரை பதவி வகித்தார். பிரித்தானிய ஜெர்மனியுடன் போர் தொடுத்த வேளையில் காந்தியினின் வெள்ளையனை வெளியேறு போராட்ட முடிவிற்கு எதிர்ப்பு தெரிவித்தவர் ராஜாஜி அவர்கள். போராட்ட காலத்தில் பிரிட்டானியாவுடன் ஒத்துழைக்க வேண்டும் என்பது அவரது கருத்தாக இருந்தது. பின்னாளில் முகமது அலி ஜின்னாவுடன் அகில இந்திய முஸ்லீம் லீக்குடன் பேச்சுவார்த்தை நடத்தி இதுக்கு முடிவுகாண ஆர்வப்பட்டார். இவர் திட்டம் சிஆர் ஃபார்முலா என அழைக்கப்பட்டது. 1946 இடைக்கால அரசில் தொழில் வளங்கள் கல்வி மற்றும் நிதித்துறை அமைச்சராக இவர் ராஜாஜி அவர்கள் பணியாற்றினார்கள். திரு ராஜாஜி அவர்கள் வதித்த பதவிகளை பற்றி திரும்ப ஒருக்க பார்க்குறோம். மேற்கு வங்க ஆளுநர் 1947 முதல் 1948 வரை. விடுதலை பெற்ற இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் 1948 முதல் 1950 வரை. உள்துறை அமைச்சராக 1951 முதல் 1952 வரை. சென்னை மாநிலத்தின் முதலமைச்சராக 1952 முதல் 1953 வரை பதிவகித்தார். அப்போது அவர் கொண்டு வந்த குலக்கல்விக்கு திட்டத்திற்கு மிகுந்த விமர்சனத்திற்கு ஆட்கொட்டம் உட்பட்டார். காங்கிரஸின் சோசலிச நோக்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அக்கட்சியிலிருந்து விலகி பெர்மிட் கோட்டா ஆட்சிக்கு மாறான தாராளமய கொள்கைகளை கொண்ட சுதந்திர கட்சியை 1962 மற்றும் 1967 மற்றும் 1972 பொதுத் தேர்தலில் சுதந்திர கட்சியின் சார்பில் போட்டியிட்டார்.
1967 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரசுக்கு எதிரான அணியை ஒருங்கிணைத்து தமிழக அரசியலில் முதன்முறையாக காங்கிரஸ் அல்லாத ஆட்சி மலர இவர் உறுதுணையாக இருந்தார். இவருடைய விருதுகள். இவருக்கு 1954 இந்தியாவின் உயரிய குடிமையில் விருதான பாரத ரத்னா விருது இவருக்கு வழங்கப்பட்டது. இலக்கிய ஆர்வம். ராஜாஜி தமது எழுத்தாற்றல் மிகுந்தவர். இவர் ஆங்கில இலக்கியத்திற்கு சிறப்பாக பங்களித்துள்ளார். தமிழில் இராமாயணம் மற்றும் மகாபாரதம் காவியங்களை மொழிபெயர்த்துள்ளார். இவர் கல்கி மற்றும் ரசிகமணி டிகேசியுடன் இணைந்து குற்றாலத்தில் இலக்கிய ஆய்வுகளை நடத்தியுள்ளார். புகழ்பெற்ற கர்நாடக இசைப்பாடலான குறையொன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா என்பது இவருடைய பாடலே ஆகும். இவருடைய படைப்புகள். தமிழில் முடியுமா, திண்ணை ரசாயனம், சக்கரவர்த்தி திருமகன், வியாசர் விருந்து, கண்ணன் காட்டியவள்ளி, பஜகோவிந்தம், கைவிளக்கு, உபநிசித பலகனி, ரகுபதி ராகவ, முதல் மூவர், திருமூலர் தவமொழி, மெய்ப்பொருள், பக்தி நெறி, ஆத்மசிந்தனை, சோக்ரதர், திண்ணை ரசாயனம், பிள்ளையார் காப்பாற்றினார், ஆற்றின் மோகம், வள்ளுவர் வாசகம், ராமகிருஷ்ண உபநிசதம், வேதாந்த தீபம் போன்றவற்றை இவருடைய படைப்புகளாகும். இவருடைய பெற்ற விருதுகள். இவருடைய படைப்புகளுக்கு பாராட்டும் வகையில் பாரத ரத்னா 1954 சாகித்ய அகாடமி விருது 1958 இவருக்கு வழங்கப்பட்டது. இவருடைய சிறப்பு வாய்ந்த தலைவர் ராஜாஜி பற்றி இப்போ அவருடைய பங்களிப்பை ரொம்ப ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். ராஜாஜி அவர்கள் இந்திய சுதந்திர போராட்டத்தில் தேசிய அளவில் தமிழகத்தின் பிரதிநிதியாக அசைக்க முடியாத பெரும் தலைவர்களில் ஒருவராக திகழ்ந்தவர். காந்தியின் அரசியல் பிரவேச காலத்தில் தன்னையும் ஈடுபடுத்தி கொண்டவர். முத்தலையாமை இயக்கத்தில் பங்கு கொண்டு தேசிய அளவில் மக்களிடையே பெரும் எழுச்சியை ஏற்படுத்தியவர். காந்தியடிகளின் சமூக சீர்திருத்தங்களை செயலாற்றும் பெரும் பணியை கொண்டவர். மிகப்பெரிய புகழ்பெற்ற வழக்கறிஞராக இருந்தவர். சேலம் நகர தலைவராக இருந்தவர். ஒத்துழையாமை இயக்கத்தின் போது தன் வழக்கறிஞர் பணியை துறந்து தீவிர அரசியலில் பங்கேற்றார். உப்பு சத்தியாகிரகத்தின் போது தமிழகத்தில் ராஜாஜி திருச்சியில் இருந்து வேதாரண்யத்திற்கு கால்நடையாகவே சென்று உப்பு சத்தியாகிரக பணியை மேற்கொண்டார். மேலும் இதன் மூலம் 9 சிறை தண்டனை இவருக்கு கிடைத்தது. 1935 இந்திய அரசியல் சட்டத்தினை தொடர்ந்து சென்னை மாகாண முதல்வராக திரு ராஜாஜி அவர்கள் பதவியேற்றார். கதர் உற்பத்தி திட்டம், பூரண மதுவிலக்கு, விவசாய கடன் போன்றவற்றையும் செயலாக்கினார். மேலும் தாழ்த்தப்பட்டோர் ஆலய பிரவேச மசோதாவை நிறைவேற்றிய சட்டமாக்கியவர் இவரே ஆவார். ராஜாஜி அவர்கள் 1930 இரண்டாம் உலகப் போரில் இந்தியாவை ஈடுபடுத்தியதை கண்டித்து அமைச்சரவையை ராஜினாமா செய்ய வைத்தவர் ஆவார். 1942 ஆகஸ்ட் புரட்சியில் பெரும் பங்காற்றினார். 1943 ஜின்னாவின் தனிநாடு கோரிக்கையை ஆதரித்தவர். 1944 வரலாற்று புகழ்பெற்ற ராஜாஜி திட்டம் என்ற திட்டத்தை முன்வைத்தார். 1946 அமைக்கப்பட்ட இடைக்கால அரசிலும் பங்கேற்றார். 1947 இந்தியம் சுதந்திரம் அடைந்த பின்பு மவுண்ட்பேட்டன் பிரபுவிற்கு பிறகு சுதந்திர இந்தியாவின் முதல் இந்திய கவர்னர் ஜெனரலாக ராஜாஜி அவர்கள் பதவியேற்றார். பிறகு 1952 மீண்டும் தமிழக முதல்வராக பதவியேற்றார். சுயராஜ்யம் என்ற இதழ் அரசியல் கருத்துக்களை தாங்கி நின்றது. சக்கரவர்த்தி திருமகன் என்ற காவியத்தை ஏற்றி மக்கள் மனத்தில் சக்கரவர்த்தி திருமகன் என்றும் சக்கரவர்த்தியார் என்றும் அன்புடன் ராஜாஜி அவர்கள் அழைக்கப்பட்டார். ராஜாஜி அவர்களின் நினைவு சின்னங்கள். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் அமைந்திருக்கும் திரு ராஜாஜி அவர்களின் சிலை உள்ளது. தமிழ்நாடு அரசு சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி நினைவை போற்றும் வகையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் தொரப்பள்ளியில் அவர் வாழ்ந்த வீட்டை நினைவில்லமாகவும் அவரது உடல் அடக்கம் செய்யப்பட்ட இடமான சென்னை கிண்டியில் அவருக்கு நினைவு மண்டபம் அமைத்துள்ளது. மேலும் ஓமந்துரர் அரசினர் தோட்டத்தில் உள்ள தமிழ்நாடு அரசுக்கு சொந்தமான மண்டபத்திற்கு ராஜாஜி மண்டபம் என்று பெயர் சூட்டி அவரை பெருமைப்படுத்தியுள்ளது.